அடுத்து in which state the former welfare mission has been started to double the income of farmers? எந்த ஸ்டேட் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். இங்கே பார்த்தீங்கன்னா ஹாட் ட்ரிங்க் வாட்டர் ஸ்கீம் வந்து உத்தரகாண்ட், குழப்பிடக்கூடாது ரெண்டுக்கும். அடுத்து who has become the new president of all India Chess Federation? யார் இது பண்ணி யார் வந்து இப்போ புது பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சஞ்சய் கபூர். அப்படி இவங்க தான் வந்து இப்போ வந்து புது பிரசிடெண்ட்டாக இருக்காங்க, அதாவது ஆல் இண்டியா செஸ் ஃபெடரேஷனில். அடுத்த கொஷின் இன் விச் ஸ்டேட் ஹேஸ் லான்ச்ட் லஞ்ச் பேட் ஸ்கீம் டு மேக் எ யூத் செல்ஃப் லேர்ன்ட்? அப்படி யார் வந்து இது பண்ணியிருப்பாங்கன்னா மத்திய பிரதேஷ். அடுத்து which state has declared as the bad flu as the state destroyed? எந்த ஸ்டேட் வந்து பேட் ஃப்ளூ வந்து ஒரு ஸ்டேட் டிஸ்ட்ராய் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேரளா. கேரளா தான் வந்து பேட் ஃப்ளூ டிசீஸ் வந்துச்சுலாம் அந்த வந்து இது பண்ணியிருக்கிறாங்க ஸ்டேட் டிஸ்ட்ராயராக. நெக்ஸ்ட்டு who has become the British High Commissioner of India? யார் வந்து இப்போ வந்து பிரிட்டிஷில் வந்து ஹை கமிஷனர் ஆஃப் இந்தியாவாக இந்தியாவில் உள்ளவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் எலிஸ். இவங்க தான் வந்து இப்போ வந்து பிரிட்டிஷில் வந்து ஹை கமிஷனர் ஆஃப் இந்தியா, அவங்க வந்து பிரிட்டிஷ் ஹை கமிஷனர் ஆஃப் இந்தியாவாக இருக்கிறது யார் வந்திருக்காங்கன்னா அலெக்சாண்டர் எலிஸ். அடுத்து பிஎம் மோடி ஹேஸ் லான்ச் த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் டபுள் ஸ்டாக் லாங் ஹால் கண்டெய்னர் ட்ரெயினை வந்து இது பண்ணியிருப்பாங்க. இன் விச் ஸ்டேட் வில் ஆல்சோ ரன் திஸ் ட்ரெயின்? இந்த ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஹரியானா அண்ட் ராஜஸ்தான். ஹாஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்ஜின் சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் ஆஃப் யூஎஸ் ஆர்மி? யார் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்ஜின் சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க யூஎஸ் ஆர்மியில் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜ் ஐயர் தான் இருக்கிறாங்க இப்போ. அடுத்து விச் கண்ட்ரி இஸ் மேட் வேர்ல்டு மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட்? ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாஸ்போர்ட், வேர்ல்டு மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட் எந்த கண்ட்ரி மேட் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜப்பான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் அக்கார்டிங் டு த நியூ ஸ்கூல் பேக் பாலிசி ஆஃப் டெல்லி கவர்மெண்ட் தட் வெயிட் ஆஃப் த பேக் ஆஃப் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் த கிளாஸ் 1 to class 10th should not be more than the what percentage of the back weight? இந்த அதாவது கிளாஸ் வந்து 1 to class 10th வரைக்கும் உள்ளவங்க வந்து இவ்வளோ வெயிட்டுக்கு மேலே அவங்க வந்து பேக்கில் வந்து இது வெயிட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நியூ ஸ்கூல் பேக் பாலிசி வந்து டெல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து வெயிட் ஏதாச்சும் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 10%. நெக்ஸ்ட்டு which state has announced to provide green tag to government offices? எங்கே இதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் இந்த ஒரு பாலிசி அதாவது இப்படி ஒன்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதாவது க்ரீன் டேக் டு கவர்மெண்ட் ஆஃபீஸஸ். நெக்ஸ்ட்டு விச் ஸ்டேட் இஸ் த கண்ட்ரி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபயர் பார்க் ஓப்பன்? எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா ஒடிஷாவில் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபயர் பார்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து who has launched the International Monolithic Conference EDCON 2020? எங்கன்னா யார் இது பண்ணியிருப்பாங்க லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரமேஷ் பொர்க்கியால். வேர் இஸ் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மைக்ரேஷன் செல் ஓப்பன்? எங்கன்னா சூரத்தில் தான் மைக்ரேஷன் செல் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. Who has been honored with Dr. APJ Abdul Kalam Scientist Award 2021? 2021ல அவரோட அவார்டை யார் ஹானர் பண்ணியிருக்காங்கன்னா டாக்டர் அமித் கேஷவானி. நெக்ஸ்ட்டு who has launched anti-doping educational and learning platform? யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா WADA அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது who has become the first player in the world to hit 106 in all formats or against Australia? யார் இது பண்ணியிருக்காங்கன்னா ரோஹித் சர்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின் which country has announced the launch of zero road zero cars zero carbon emission city? யார் இது பண்ணியிருப்பாங்கன்னா சவுத் அரேபியா தான் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜீரோ ரோட், ஜீரோ கார்ஸ், ஜீரோ கார்பன் எமிஷன் சிட்டி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் எந்தது கண்ட்ரி அப்படின்னா சவுத் அரேபியா. அடுத்தது விச் ஸ்டேட் ஹேஸ் இந்தியா டிஸ்கவர்ட் இட்ஸ் லித்தியம் ரிசர்வ்ஸ்? எந்த ஸ்டேட்டை வந்து இந்தியா வந்து லித்தியம் ரிசர்வ்ஸை இது டிஸ்கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்நாடகா. கர்நாடகாவை தான் லித்தியம் இது வந்து லித்தியம் ரிசர்வாக வந்து இந்தியா வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கு. அடுத்தது விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் டிசைடட் டு வேவ் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ்? எந்த ஸ்டேட் இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா கேரளா. அடுத்தது த சிஎம் ஆஃப் விச் ஸ்டேட் ஹேஸ் இன்னோகிரேட்டட் ஆரோக்கிய மேளா? எந்த ஸ்டேட் வந்து இதை வந்து ஆரோக்கிய மேளா வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். நெக்ஸ்ட்டு